பிரிக்கவும் முடியாது, பிரிக்கவும் விட மாட்டேன். இந்த சிலை இதுக்கு முன்னாடி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அன்பிற்குரிய டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். என்னமா முதல் கேள்வி சார்? மகளிர் மட்டும் படத்தை கமல்ஹாசன் ஹிந்தியில லேடிஸ் ஒன்லி அப்படின்ற பேர்ல ப்ரொடியூஸ் பண்ணாரே, அந்த படம் ரிலீஸே ஆகலையே, அதுக்கு என்ன காரணம்னு லண்டன்ல இருந்து பரத் கேட்டிருக்காங்க. மகளிர் மட்டும் திரைப்படத்தை லேடிஸ் ஒன்லி அப்படின்ற பேர்ல கமல்ஹாசன் ஹிந்தியில தயாரித்திருக்கிறார். அந்த படம் வெளியுறாம போனதுல எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்திலே கமல்ஹாசன் ஏற்றிருக்கின்ற ரோல், தமிழிலே நாகேஷ் ஏற்றிருந்த பாத்திரத்தான் இதில் கமல்ஹாசன் ஏற்று நடித்திருந்தார். மகளிர் மட்டும் படத்தில் ஒரு சடலமாக நாகேஷ் எந்த அளவுக்கு பிரமாதமாக நடிச்சுப்பான்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை கமல்ஹாசன் பண்ணியிருந்தான்னா எந்த அளவுக்கு பண்ணியிருப்பான்னு நினச்சி பாருங்கள். அதை பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த படத்தை பற்றி நான் கமல்ஹாசன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இது வரைக்கும் என்னால் கேட்க முடியல. நிச்சயமாக கமல்ஹாசன் அடுத்த முறை சந்தித்து பேசும்போது, படப்பிடிப்பு முடிந்த நிலையிலும் ஏன் அந்த படத்தை வெளியிடலை, தியேட்டரில் வெளியிட முடியலனாலும் இப்போ ஓடிடி தளத்திலேயாவது வெளியிடலாமே அப்படின்ற யோசனையை அவருக்கு தரலான்னு இருக்கேன். சார், மாநாடு படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னு போரூர்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மாநாடு படம் மொத்தம் தமிழ்நாட்டில் முதல் நாள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு என்னுடைய விநியோக நண்பர் ஒருத்தர் கேட்டேன். அவர் ஏறக்குறைய 6 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கோன்ற விஷயத்தை சொன்னார். நல்ல வசூல் தான் அது. சார், ஜெயில் படத்தோட ரிலீஸ் தள்ளி போகிறதா ஒரு நியூஸ் வருதே, அதுக்கு என்ன காரணம்னு உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஜெயில் படத்தினுடைய வெளியீடு தள்ளி போவதா, இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஆனால் இதுக்கு நடுவில் ஜெயில் படத்தினுடைய வெளியீட்டுக்கு தடை கட்டு ஒருத்தர் வழக்கு மன்றத்துக்கு போயிருக்காரு. அதனுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்தினுடைய வெளியீடு பற்றி முழுமையாக தெரிய வரும். சார், விஜய் நடிக்கிற பீஸ்ட் படத்தில் யூஸ் பண்ணுற கேமரா இதுவரைக்கும் இந்தியன் சினிமாலேயே யூஸ் பண்ணாத கேமரா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கேமராவோட சிறப்பம்சங்கள் சொல்ல முடியுமான்னு சிங்கப்பூர்லேருந்து விக்கி கேட்டிருக்காங்க. நண்பன் படத்துக்கு ஒளிப்பதிவு செய்த மனோஜ் பரமஹம்சா தான் பீஸ்ட் படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கிறார். அந்த படத்தினுடைய சண்டை காட்சிகளை படமாக இருக்கா 8K ஒரு லார்ஜ் ஃபார்மெட் கேமராவை பயன்படுத்துவதாக செய்திகள் வந்திருக்கு. அந்த கேமராவில் படம் பார்க்கும்போது சண்டை காட்சியுடைய விறுவிறுப்பு இன்னும் கூடும் அப்படின்னு சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சார், நடிகர் அஜித்தும் பிரகாஷ் ராஜும் இணைஞ்சி ஆசை படத்தில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க, தொடர்ந்து அவங்க இணைஞ்சு நடிக்காமல் போனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சென்னையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஆசை படத்துக்கு பின்னாலே அஜித் படங்களில் பிரகாஷ் ராஜ் நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாது தானே தவிர, அஜித்துக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை, இருவரும் நல்ல உறவில் இருக்காங்க. சார், டாக்டர் அண்ட் அண்ணாத்த படங்கள் சன் நெக்ஸ்ட் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்னு 2 OTT பிளாட்ஃபார்ம்லையும் வருது, இது எப்படி சாத்தியம், இதில் பிஸ்னஸ் அண்ட் லாபம் எப்படி இருக்கும்னு கோவையிலிருந்து சிவகுமார் கேட்டிருக்காங்க. சன் நெக்ஸ்ட் நிறுவனத்தினர் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சன் நெக்ஸ்ட்டில் ஒளிபரப்பா என்ற எல்லா படங்களையும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ஒளிபரப்பாகும். சன் நெக்ஸ்ட் சன் பிக்சர்ஸ்னுடைய ஓடிடி தளமாக இருந்தாலும் கூட நெட்ஃப்ளிக்ஸோட போட்டி போடுகின்ற அளவுக்கு அது இன்னும் வளரலை. அதனால் தங்களுடைய திரைப்படம் சன் நெக்ஸ்ட்டில் வெளியாகிறத விட நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானால் நிச்சயமாக கூடுதலான பார்வையாளர்களை கவரும் அப்படின்றதான் சன் நெக்ஸ்ட் நிறுவனத்தினுடைய கணக்கு. அதன் காரணமாக தான் 2 OTT தளங்களிலும் அண்ணா திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. சார், விஷால் ஆதிக் ரவிச்சந்திரன் வினோத் காம்போ சேரப்போற படத்தோட ஷூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு மதுரையிலிருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. வினோத் தயாரிக்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்திலே விஷால் நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்குது. முதல்லயே டிசம்பர் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்குவதாகத்தான் வினோத் திட்டமிட்டிருந்தார். சார், KDM-னா என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அதனால பெரும்பாலும் பெரிய படங்களோட ரிலீஸ் டிலே ஆகுதுன்னு அண்ணா நகர்லேருந்து குரு கேட்டிருக்காங்க. KDM என்றால் என்ன அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். கீ டெலிவரி மெசேஜ் அப்படின்றது தான் KDM. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரே இருக்குது, கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு இல்லாமல் அது ஓப்பன் ஆகுமா? அது மாதிரி ஒரு பாஸ்வேர்டு தான் இந்த KDM. இந்த திரைப்படங்களை ஒளிபரப்புவதற்காக என்கிரிப்ட் பண்ணி இந்த தியேட்டர்லாம் லோட் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த கீ இருந்தால் தான் அந்த படத்தை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு தான் கீ டெலிவரி மெசேஜ் என்ற KDM பயன்படுகிறது. படத்தினுடைய வெளியீடு இருக்க அது இந்த KDM-ஆல் தாமதமாகவதில்லை. படத்துள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துதுன்னா அதுக்கு பின்னால் இந்த KDM அவங்க அமைச்சிருவாங்க, படம் வெளியாகும். அதுதான் நிலைமை. சார், அரண்மனை பார்ட் 3 படத்தில் ஆரியா தான் ஹீரோ அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அந்த படத்தில் முழுசாக 1/2 hour கூட ஆரியா வரல. இதுக்கு என்ன காரணம், சுந்தர்சிக்கும் ஆரியாவுக்கும் நடுவில் ஏதாவது கருத்து வேறுபாடா, மக்கள் இப்படி ஏமாத்துறது தப்பு இல்லையான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சுந்தர் ஆரியா ரெண்டு பேரையும் பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க. சுந்தரும் சரி ஆரியாவும் சரி அவ்வளோ எளிதே யாரோடும் கருத்து வேறுபடக்கொள்ளக்கூடியவங்க இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்யாவுடைய பாத்திரமே அந்த அளவு தான் முதல்லையே அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் ஆர்யா மிகவும் குறைவான நேரம் உங்களுக்கு வந்த மாதிரி தெரியுது. படத்தினுடைய கதையமைப்பே அப்படி அவ்வளோதானே தவிர, சுந்தருக்கும் ஆர்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள்.
சார், மாநாடு படம் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை சிம்புவுக்கு கொடுத்திருக்கின்ற படமாக மாநாடு படத்தை பார்க்குறேன். இது வந்து நிஜமாகவே சிம்புனுடைய திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த திருப்பு முனையை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த சினிமா உலகிலே மிக உயர்ந்த இடத்துக்கு சிம்பு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சார், இப்போலாம் சீரியல்லையோ இல்லை படங்கள்லையோ நடிக்கணும்னா ஆடிஷன் வச்சு நடிகர்களை சூஸ் பண்ணுறாங்க. 60s 70s காலகட்டத்தில் இந்த ஆடிஷன்லாம் இருந்துச்சா? ஒருவேளை இல்லைனா அப்போலாம் எப்படி நடிகர்களை சூஸ் பண்ணாங்கன்னு சென்னையிலேருந்து ஆதர்ஷ் கேட்டிருக்காங்க. 60s 70s இந்த ஆடிஷன் முறை இல்லை என்று யார் உங்களுக்கு சொன்னது? கிழக்கே போகும் ரயில் படத்துக்காக மிகப்பெரிய அளவுடைய ஆடிஷன் வந்து வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம் அப்படின்ற கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அதில் கலந்து கொள்வதற்கு சிரஞ்சீவி சுதாகர் எல்லாரும் வந்திருந்தாங்க. அதில் தான் சிரஞ்சீவி நிராகரித்து விட்டு சுதாகரை பாரதி ராஜா தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கூட நம்முடைய பல நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருக்கேன். சார், நீங்கள் நடிகர் ராஜாவுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்ததுண்டா? ஏன் அவர் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தும் பாரதி ராஜா சார் அவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் பெருசாக ஜொலிக்கவே இல்லைன்னு பல்லாவரம்லேருந்து ஜி கே கேட்டிருக்காங்க. ராஜா என்னுடைய நல்ல நண்பர் அப்படின்ற போதும் அவருக்கு நான் அந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்ததில்லை. பாரதி ராஜா படம் மட்டும் இல்லாமல் பல வெளிப்படங்கள்லேயும் நல்ல நல்ல பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ராஜாவுக்கு வந்தது. ராஜா கிட்ட உள்ள ஒரே பிரச்சனை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு ராஜா எந்த காலகட்டத்திலையும் தன்னை நினைத்து கொள்ளவில்லை. அப்படி நினச்சிருந்தான்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உயரத்தை அவரால் தொட்டிருக்க முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலே ஒரு முழு கவனத்தையும் செலுத்தவும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய விமர்சனம். அதன் காரணமாக தான் மிகப்பெரிய உயரத்துக்கு ராஜா போகலை. சார், ஒரு படத்தோட அஃபீஷியல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத எதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னு சென்னையிலேருந்து சஞ்சீவ் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய அஃபீஷியல் கலெக்ஷன் என்ன அப்படின்றது பல தயாரிப்பாளர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கே சரியான அஃபீஷியல் கலெக்ஷன் தெரியும்? இப்போ வருகின்ற எல்லா கலெக்ஷன் ஃபிகர் இருக்கு, அது எல்லாமே அவங்கவுங்க சொல்கிற ஃபிகர் தான். இதை வந்து 100% மிக சரியான கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சார், ஓடிடியில் இப்போலாம் தொடர்ந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுறதால வருங்காலத்தில் நடிகர்களோட சம்பளத்தை அந்த ஓடிடி நிறுவனமே நிர்ணயம் செய்யக்கூடிய நிலை ஏற்படுமான்னு திருப்பூர்லேருந்து மோகன்குமார் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திரையரங்குகளில் படங்கள் வெளியாகிட்டு இருந்தது. அப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த நடிகர்களுடைய சம்பளத்தை தீர்மானித்தாங்களா என்ன? எந்த பிளாட்ஃபார்மில் ஒரு படம் வெளியானாலும் படத்தை தயாரிக்கிறது யார்? தயாரிப்பாளர் தானே. அப்படி இருக்க படத்தை வெளியிடுகிறவர்கள் எப்படி நடிகர்களுடைய சம்பளங்களை தீர்மானிக்க முடியும்? சார், கேப்டன் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் மித்ரன் படத்தில் நடித்து முடிச்சுட்டாரா? அந்த படம் பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையேன்னு சத்தியமங்கலம்லேருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. சண்முக பாண்டியன் நடித்த மித்ரன் படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முடியலை. பொதுவாக சண்முக பாண்டியனுக்கு நடிப்பில் ஆர்வம் குறைந்து விட்டதோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு இருக்கு. சார், படங்களை ஷூட் பண்ணும்போது ட்ராலி யூஸ் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ்? எப்போ ட்ராலி யூஸ் பண்ணும் அப்படின்றத டேரக்டர் டிசைட் பண்ணுவாரா இல்லை சினிமோட்டோகிராஃபரான்னு யூஎஸ்லேருந்து பாலா கேட்டிருக்காங்க. ட்ராலியை பயன்படுத்துவதனால கூடுதல் பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு பதில் சொல்ல முடியும். ஒரு காட்சியை எப்படி படமாக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது இயக்குனர். இந்த காட்சியில் ட்ராலியில் அப்படி மூமெண்ட் இருந்தால் அந்த நாயகனுடைய ஒரு ஃபீலிங்கையோ இல்லை கதாநாயகனுடைய ஃபீலிங்கையோ சொல்வதற்கு அழகாக இருக்கணும்னு நினச்சார்னா அந்த இடத்துல ட்ராலியை பயன்படுத்துவார். பெரும்பாலும் இந்த இடத்துல ட்ராலி வச்சுக்கலாம் வேண்டாம் அப்படின்றது முடிவெடுக்கிறது இயக்குனர்கள் தான். ஒரு சில படங்களில், அதாவது ஒரு 10% படங்களில் ஒளிப்பதிவாளர்களும் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பது உண்டு. அடுத்து இன்று ஒரு தகவல். வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். கவிஞர் வாலி எம்ஜிஆருடைய பல படங்களில் பாட்டு எழுதினவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு வாலி மேலே ஒரு சின்ன மன வருத்தம் இருந்தது. அதனால் உலகம் சுற்று வாலிபன் படத்தில் வாலியை பயன்படுத்துவதில்லை அப்படின்ற முடிவை எடுத்துட்டார் எம்ஜிஆர். அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கான்ற விஷயம் வாலிக்கு தெரிய வந்தோடனே எம்ஜிஆரை போய் நேராக பார்த்து பேசணும்னா நிச்சயமாக இதை சரி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. ஆனால் வாலியை சந்திக்க அவ்வளோ எளிதிலே எம்ஜிஆர் ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு நாள் சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் படப்பிடிப்பில் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிந்து கொண்ட வாலி நேராக சத்யா ஸ்டுடியோவுக்கு போனார். அங்கே படப்பிடிப்பு இடைவேளையில் செட்டுக்கு வெளியே அமர்ந்து தன்னுடைய நண்பர்களிடம் பேசி கொண்டிருந்தார் எம்ஜிஆர். வாலியை பொறுத்தவொடனே என்ன விஷயம் என்று எம்ஜிஆர் கேட்க, புதுசாக நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று வாலி சொல்ல, அதுக்கென்ன இப்போ என்றார் எம்ஜிஆர். அந்த படத்தில் என்று வாலி இழுத்த போது நீங்கள் கிடையாது என்றார் எம்ஜிஆர். நான் கிடையாதுன்னா? கிடையாதுன்னா நீங்கள் அந்த படத்தில் இல்லைன்னு அர்த்தம்னார். நான் அந்த படத்தில் இல்லைன்னா என்று வாலி சொல்ல, இல்லைன்னா என்றார் எம்ஜிஆர். நான் அந்த படத்தில் இல்லைன்னா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க என்றார் வாலி. என்ன தப்பாக பேசுவாங்க என்று எம்ஜிஆர் சற்று கோபமாக கேட்டவுடனே, உங்களுடைய படத்துடைய பேர் என்ன? உலகம் சுற்றும் வாலிபன்.
அதில் என்னுடைய பேரை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், உலகம் சுற்றும் பண்ணு அப்படின்லாம் ஆகிடும், எப்படி அதை ஒத்துப்பாங்க ஜனங்க என்றார் வாரி. அவர் இப்படி சொன்ன உடனே தன்னையும் மறந்து சிரித்து எம்ஜிஆர், சரி சரி போங்க அந்த படத்தில் எல்லா பாட்டையும் நீங்களே எழுதுங்க என்றார். தனக்கு எதிர்க்க இருக்கிற பிரச்சனை பூதாகாரமாக இருந்த போதிலும் தன்னுடைய நகைச்சுவை பேச்சால் அது எப்படி ஒரு நீர்க்குமிழி ஆகிட்டார் பாருங்க வாலி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.